வணக்கம். திருச்செந்தூர் அருகே குதிரை மொழிங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள ஊர் தேர் குடியிருப்பு. நீங்க பார்க்கிற இந்த செம்மண் நிற பாலைவனம் போன்ற மணல் பகுதிகளுக்கு அரசனாக இருந்தவர் ஆதி வீரரான சூரபாண்டியர். அவரோட அமைச்சர் ஐயன் என்னும் கையனார். நம்ம ஐயனாரே கையனாராக பிறந்திருந்தார். அழகான குளம் அந்த ஊர்ல இருந்துச்சு. குளத்துல கரையில ஒரு மாமரம் இருந்தது. அது வருஷத்துக்கு ஒரு முறை மாங்கனியம் தரும். அதை சாப்பிட்டவங்களுக்கு ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாமரம் பூ விட்ட உடனே இரண்டு படைவீரர்கள் வந்து அந்த மரத்துக்கு காவலா இருப்பாங்க. இரவு பகலா ரெண்டு பேரும் மாறி மாறி காவல் காத்த பிறகு அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாங்கனி ஒன்று காணாம போச்சு. மன்னரும் அந்த பக்கமாக வரப்பெல்லாம் அந்த மாங்காயை பார்த்து போவார். இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு போவார். அந்த குளத்தங்கரையை சுற்றி ஒரு ஊர் இருந்தது. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த குளத்தில் தான் தண்ணி எடுப்பாங்க. அங்கே ஒரு விதவை பொண்ணு அன்னைக்கு காலையில் அங்கே வந்து தண்ணி எடுத்ததுனால அந்த அம்மா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு இவங்க மன்னர்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த காவலர்லாம். உடனே மன்னர் என்ன பண்ணாருன்னா, சரி எல்லார் வீட்லேயும் போய் ஒவ்வொரு வீடாக போய் பாருங்கள், அதே நேரத்தில் இந்த அம்மா வீட்லேயும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அமைச்சராக இந்த ஐயனார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மா வீட்டில் அந்த விதவை அம்மா வீட்டில் மட்டும் தேட ஆள் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. காவலரும் எல்லா வீட்லையும் பார்த்துடுறாங்க, எல்லார் வீட்லேயும் இல்லை. கடைசியாக அந்த விதவை வீட்டுக்கு போகிறாங்க. அந்த விதவை வீட்டில் தேடும்போது அந்த மாங்கனி ஒரு குடத்தில் இருக்கிறத பார்த்துட்டு மன்னருக்கு தகவலை அனுப்புகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு மன்னர், அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அரசவைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவங்களும் அழைச்சிட்டு போகிறாங்க. மன்னர் வந்து, நீ தானே அந்த மாங்கனியை எடுத்தது, அதனால் உனக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போ ஐயனார் என்ன பண்ணுறாரு, அமைச்சரவை அந்த ஐயனார் என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை அந்த அம்மா நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த மரத்தில் இருந்த பழுத்த பழம் குளத்தில் இருந்து விழுந்திருக்கும், அதை அவங்க தெரியாமல் அந்த குடத்தில் எடுத்துகிட்டு தண்ணியோட எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அவர் விளக்குனார். ஆனால் இதை எதையுமே செவி சாய்க்கல அந்த மன்னன். ஆனால் மன்னர் எதையுமே கேட்கல. அந்த அம்மாவை அழைச்சிட்டு போய் அவங்க தலையை துண்டிங்கன்னு சொல்கிறார். அந்த பெண்மணியோ, உன் நாடு நகரம் நாட்டு மக்கள் மண்ணோடு மண்ணாவீர்கள், ஆனால் உண்மையை எடுத்து சொன்ன உனது அமைச்சர் ஐயன் இருக்கும் இடம் மட்டும் ஒரு முறம் அழுவாது பசுமையாக இருக்கட்டும்னு சொல்லி சாபமிடுறாங்க. உடனே அந்த பெண்ணோட தலையை துண்டிச்சிடுறாங்க. அந்த பெண் தலையை துண்டிச்சோன்னு அங்கே இருந்த நாடு நகரம் அரண்மனை வீடு மக்கள் எல்லாம் மண்மேடாக மாறிடுது. நாட்டு மக்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாங்க, நாடே அழிஞ்சு போயிடுது. அதில் அந்த முறம் போல் இருந்த இடத்துல மட்டும் ஒரு கற்கு மரம் மட்டும் உயிரோடு இருந்தது. அந்த மரத்துக்குள்ள ஐயனார் இருந்துட்டார். பல ஆண்டுகள் கழித்து அந்த பகுதியில் மீண்டும் மக்கள் வந்து குடியேறுறாங்க. அவங்க மாட்டு வண்டியில் போகும்போது அந்த கற்கு மரம் இருக்கிற இடத்துல மட்டும் மாட்டு வண்டி கொடை சாஞ்சிடும். அந்த பக்கமாக போனால் மாட்டு வண்டி கொடை சாயிறதே வாடிக்கையாகவே இருந்துச்சு. எதனால இது கொடை சாயுது அப்படிங்கும்போது என்ன நினைக்கிறாங்க இந்த மக்கள், அங்கே இருக்கிற அந்த கற்கு மரத்தோட வேர் தான் வண்டையை கொடை சாய்க்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேரை வெட்டுறாங்க. வேரை வெட்டும்போது என்னாச்சு, ரத்தம் வந்து ஆறு போல் பீச்சு அடித்து ஆறு போல் ஓடுது. ஐயனார் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு அசிரீதியாக சொன்னாராம். அந்த இடத்துல ஐயனாருக்கு கோயில் கட்டி மக்கள் வந்து கும்பாபிஷேகம் செய்கிறாங்க. கதை இரண்டு. திருச்செந்தூர் கோயிலில் கொடி மரம் பழுதாயிடுது. திருச்செந்தூரிலிருந்து ஆறுமுக ஆசாரி தலைமையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலைக்கு சென்று சந்தன மரத்தை தேர்வு செய்கிறன. மரத்தை வெட்டும்போது கோடாலி செதறி வெட்ட வந்தவர்களுக்கு காயம் ஏற்படுது. பயங்கரமாக பெண்கள் சிரிக்கும் சத்தம் கேட்குது. அந்த மரத்தில் வாழ்ந்த 21 தேவதைகளும் மரம் வெட்ட வந்தவர்களை துரத்துறாங்க. பாறையார் மலைப்பகுதியில் இருந்த சொரிமுத்து ஐயனார் என்னும் சாஸ்தா கோயிலுக்குள் மரம் வெட்ட வந்தவர்கள் நுழைந்து சாஸ்தாவிடம் தஞ்சம் கேட்கிறார். தங்களை காப்பாற்றும்படி வேண்டுறாங்க. 21 தேவதைகளை அழைத்து பேசி தனது ஆலயத்தில் இடமளித்து சந்தன மரத்தை வெட்டி எடுத்து சென்று எனது தம்பியின் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய சொன்னார். அந்த மரத்தை சுடலை மாடசாமி தலைமையில்
வெட்டி எடுத்து சலம்போது சாஸ்தா வந்து வெள்ள குதிரையில பின்தொடர்றாரு. செம்மன் சூழ்ந்த இந்த தேரி குடியிருப்பு பகுதிக்கு வந்தபோது அந்த இடம் பிடித்து போக கற்குவா மரத்தின் கீழே அமர்ந்துக்கிறாரு. உடனே அவருக்கு அந்த ஊர் மக்கள் கோயிலை எழுப்பினார். ஐயனார் கற்குவா மரத்தில் அமர்ந்ததால் கற்குவேல் ஐயனார்னு எல்லாரும் அழைத்தனர். மேலும் கற்குவேல் ஐயனார கற்கோல் ஐயன், கற்குவேலப்பன் என்றும் அழைக்கப்படுவாங்க. திருவிழாக்கள். கற்குவேல் ஐயனார் கோயிலில் கல்லர் வெட்டு திருவிழா மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஐயனார் கோயிலில் இருக்கும் பேச்சியம்மனுக்கும் வருடா வருடம் திருவிழா நடத்தினர். திருவிழா முடிந்த அன்று இரவு திருடன் ஒருவன் பேச்சியம்மன் சன்னதிக்கு வருகிறான். பொருட்களை திருடி சென்ற அவன் சன்னதியை விட்டு வெளியே வந்தபோது அவன் பார்வையை இழந்தான். தட்டு தடுமாறி மேற்கு நோக்கி போன அந்த கல்வனை கோயிலை காவல் காத்த வன்னியராஜா தலையை துண்டிக்கிறார். கோவிலின் பூசாரியின் கனவில் கோவிலில் நடந்த நிகழ்வுகள் வந்தது. தலை துண்டிக்கப்பட்ட கல்வனின் தாயார் தனது மகன் இறந்ததைக் கண்டு துடிதுடித்தாள். ஐயனிடம் சென்று தனது மகனுக்கு உயிர் பிச்சை கேட்டு அழுதாள். ஐயன் கருணை கொண்டு கோவில் பூசாரியிடம் தலை துண்டிக்கப்பட்ட கல்வனின் தலையை உடலோடு சேர்த்து வைத்து அவரின் மீது புனித நீரை தெளியுங்கள், அவர் உயிர் பிழைப்பார் என கூறினார். உயிர் பிழைத்தார். உயிர் பிழைத்த கல்வன் ஐயனின் பக்தனாக ஆனான். வழி வழியாக அவரது குடும்பத்தினர் இன்றும் கல்வன் சாமியாடியாக வருகின்றனர். 30 நாட்கள் கல்லர் வெட்டு விழா கொண்டாடப்பட்டு கார்த்திகை மாதம் கடைசி நாள் திருவிழா முடிகிறது. கார்த்திகை 29 நாட்கள் வரும் வருடம் என்றால் மார்கழி 1 அன்று விழா கொண்டாடப்படுகிறது. கல்லர் வெட்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கல்லர் வெட்டு நிகழ்ச்சி தேரி மணல் பகுதியில் நடைபெறுகிறது. இதில் பொதுமக்களின் கடைகளில் வீடுகளில் கொள்ளையடித்து சென்ற கல்வர்களை கற்குவேல் ஐயனார் வெட்டி சாய்த்த இடமாகவும் கருதப்படுகிறது. இதனை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் குங்குமம் பூசப்பட்ட இளநீரை கல்வராக கருதி பூசாரி அதனை வெட்டுவது வழக்கமாக விழா கொண்டாடப்படுகிறது. இளநீர் சிந்திய செம்மண்ணை மக்கள் பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்துச் செல்கின்றனர். இந்த செம்மண்ணை வீட்டில் வைத்து கொண்டால் வீட்டில் செல்வ வளமும், விவசாய நிலங்களில் தூவினால் நல்ல மகசூலும் கிடைக்கும். பங்குனி உத்திர விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். திருச்செந்தூரில் இருந்து காயாமொழி வந்து குதிரைமொழி தேழி குடியிருப்பு கிராமத்தில் கோவில் அமைந்துள்ளது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.